நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை பேர் உண்மையால் விளையும் நன்மை. ஒரு ஊர்ல ஒரு திருடன் தான். அவன் பேரு அருணகிரி. அவன் எப்பயுமே திருடிக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு நாள் முனிவரை சந்திச்சான். முனிவர் கிட்ட கேட்டா, நான் நல்லவனாகணும், எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களான்னு முனிவர் கிட்ட கேட்டான். அப்ப முனிவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் சொல்றத நீ கேப்பியா அப்படின்னு கேட்டிருக்காரு முனிவர். அவன் கேப்பேன் முனிவரே அப்படின்னு கேட்டிருக்கான். முனிவர் என்ன சொல்லியிருக்காரு, உன்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு முனிவர். அவன் திருடுறத விட முடியாது. ஏன்னா அவன் திருடிதான் பொருட்களை வாங்கி அதில் வாழ்றான். அவன் பொய்யை தான் அதிகமாக பேசுவான். அதனால பொய்யை விட்டுறேன், உண்மையாகவே பேசுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். அப்புறம் நைட்டு அரண்மனையில் கசானால இருக்கிற எல்லா பொருட்களை திருடலான்னு திட்டம் போட்டு வச்சிருந்தான். அப்போ மாடி ஏறி பார்க்கும்போது ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சது. அவர் தான் அரசன். சாதாரண உடையை போட்டுக்கிட்டு நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு போய் பார்க்கறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அருணகிரி வந்து, நீ யாரா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ அவன் அரசர் சொல்லியிருக்காரு, நான் இங்கே திருட வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசர். நானும் இங்கே தான் திருட வந்திருக்கேன், வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திருடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அருணகிரி. கசானால இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போகும்போது கடைசியில் பார்த்தா ஒரு மூணு வைரக்கல் இருந்தது. அந்த வைரக்கல்ல அரசர் என்ன சொன்னார், மூணு வைரக்கல் தானே இருக்கு, எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னு அரசர் கேட்டார். அருணகிரி சொல்கிறான், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று இன்னொன்று அரசருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனால் அருணகிரிக்கு அவர் தான் அரசர்னு தெரியாது. அப்புறம் மறுநாள் எல்லாமே கூட்டம் போட்டு கசானால இருக்கிற எல்லா பொருட்களும் காணா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லும்போது அரசர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, கசானால இருக்கிற எல்லா பொருட்களும் காணாமா, அப்ப நீங்களா எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டாரு அரசர். மந்திரி கூப்பிட்டு, கசானால இருக்கிற எல்லா பொருட்களும் திருடு போயிச்சான்னு போய் பாருன்னு சொன்னாங்க. பார்த்தப்போ ஒரு வைரக்கல் இருந்தது. அந்த வைரக்கல்ல மந்திரி வச்சுக்கிட்டாங்க. மந்திரி வச்சுக்கிட்டாங்களா, போய் அரசர்கிட்ட சொன்னாங்க, அரசரே அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை, எல்லாமே திருடு போயிடுச்சு அப்படின்னு அரசர்கிட்ட சொல்லியிருக்கா மந்திரி. அப்போ புத்திசாலி அரசர், இந்த வீட்டு முகவரியில் ஒருத்தவன் இருப்பான், அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு காவலர்கள்கிட்ட சொன்னார் அரசர். அருணகிரியை கூட்டிகிட்டு வந்தேனே, நீ தான் இங்கே எல்லாத்தையும் திருடினியா அப்படின்னு அரசர் கேட்டார். அவன் சொன்னா, அவனுக்கு முனிவர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்ததுதான் அவனுக்கு நினைவு வந்தது. உண்மையாகவே சொன்னான், ஆமாம் நான் தான் திருடுனே, என் கூட இன்னொருத்தவனு வந்து திருடுனா, கடைசியில் பார்க்கும்போது ஒரு மூணு வைரக்கல் இருந்தது, அதில் ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று உங்களுக்கு வச்சுட்டேன் அப்படின்னு அருணகிரி சொன்னான். அப்ப அரசர் என்ன சொன்னாரு, நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்றன்னு கேட்டாரு. அப்ப மந்திரிய சோதனை பண்ண சொல்லிட்டாங்க. சோதனை பண்றப்ப ஒரு வைரக்கலை எடுத்து காட்டினாங்க. அப்புறம் ராஜாக்கு ஒரே கோபம், மந்திரிய சிறையில போட சொல்லிட்டாங்க. அப்புறம்
அருணகிரிட்ட சொன்னாரு அரசர், நீ எப்படி உண்மையாவே சொல்ற பேசுற அப்படின்னு கேட்டார் அரசர். அப்படி சொல்லும்போது அவன் சொன்னா, நான் முனிவர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேனா, இனமல் பொய் பேச மாட்டேன், உண்மையாவே பேசுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அத சொல்லிட்டான். அது அப்புறம் அரசரு, நீ நம்ம திருடக்கூடாது, நீ நம்ம மந்திரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னையிலேருந்து அவன் தான் மந்திரி. இதைத்தான் திருவள்ளுவர், பொய்யாமை என்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும், இதைத்தான் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். இதை போல நம்மளும் இருக்கணும். ஒருத்தன் பொய் சொல்றத விட்டுட்டா அவங்கிட்ட எல்லா நன்மையும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.